ஹாய், என் பேர் தினகர். இப்போ வந்து சாப்டர் ஃபைவ்ல இருக்கிற டிஃப்தாங்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் ஃபைவ்ல இருக்கிற கிராம்லாக்ஸும் அதோட டிக்டேஷனையும் நான் போன வீடியோட அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஸ்பீடுக்கு எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க எக்ஸசைஸ் 19 பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா டியை வந்து ஆன் த லைனில் போட்டிருக்காங்க. ஸோ டி ஆன் த லைனில் போட்டால் அது ஒரு கிராம்லாக். அப்போ டி ஆன் த லைனில் போட்டால் டூ. அப்போ டூ யூ, இது இந்த கிராம்லாக் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா? யூவை வந்து ஆன் த லைனில் போட்டால் யூ. ஓகேங்களா? அதே இது எப்போது லைனில் போட்டால் பியாண்டுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆன் த லைனில் இருக்கிறதுனால இது யூன்னு சொல்லியிருக்கோம். அப்போ டூ யூ, எஃப் போட்டு எல்லை டவுன்வர்டாக போட்டிருக்காங்க. ஆனால் நான் சொல்லியிருக்கேன் எல்லை வந்து அப்வர்டாக தான் நீங்கள் போடணும் அப்படின்னு. ஆனால் இனிமேல் போகிற கேசஸில் வந்து எல்லை டவுன்வர்டாக போடலாம் அப்படின்னு ஒரு ரூல் வரும். அது போன சாப்டரில் பார்ப்பீங்க. இந்த எக்ஸசைஸில் இது கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துருச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல எல்லை டவுன்வர்டாக போட்டுக்கோங்க. அது ஏன்னு போகிற சாப்டரில் நான் சொல்கிறேன். அப்போ எஃப் போட்டு எல்லை போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஈவை உள்ள வச்சுருக்காங்க. அதனால தான் எஃப்ஐ த்ரூ த லைனில் போட்டிருக்காங்க. அப்போ எஃப்ஐ படிச்சுட்டு அப்புறமா இ படிக்கணும். அப்போ ஃபீ இல், ஃபீல். ஓகேங்களா? அடுத்து டி ஆன் த லைனில் போட்டால் இட்டு, இட். ரே போட்டு டி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஐ. அப்போ ரை, இட், ரைட். டூ, இந்த இடத்துல ஜியை வந்து ஆன் த லைனில் போட்டிருக்காங்க. ஸோ கிவ் த பாய், பி போட்டு ஆய் டிஃப்தாங் வச்சுருக்காங்க. அப்போ பாய். ஸோ மச், எபோ த லைனில் சே போட்டால் மச். மணி, எம் போட்டு என் போட்டு இந்த இடத்துல இஸ்வவல் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மச் வவல். அப்போ ம நீ, மணி. க்வெஸ்டின் மார்க். ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணலாம். டூ யூ ஃபீல் இட் ரைட் டு கிவ் த பாய் ஸோ மச் மணி? டூ யூ ஃபீல் இட் ரைட் டு கிவ் த பாய் ஸோ மச் மணி? அடுத்து இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா கே எபோ த லைனில் போட்டிருக்காங்க. அப்போ கேன் யூ, அதே கேயை ஆன் த லைனில் போட்டால் கம். அப்போ கேன் யூ கம் டு எடின் போரோ? இது எப்படி படிக்கணும்னா இப்போ எடுத்தோடனே இந்த இடத்துல பென்னூல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் டியை ஆன் தலையில் போட்டுக்கிட்டாங்க. அப்போ எட்டின், எட்டின் இந்த இடத்துல இஸ்வல் இருக்கு. அப்போ டி இன், எட்டின் போரோ. பி போட்டு கோவில் வச்சு அதே ரே போட்டு இந்த இடத்துல கோவில் வச்சுருக்காங்க. ஸோ எட்டின் போரோ. ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபார் த ஃபோர்த் வீக் ஆஃப் மே. ஃபஸ்ட்லேருந்து படிக்கலாம். கேன் யூ கம் டு எடின்போரோ ஃபார் த ஃபோர்த் வீக் ஆஃப் மே? கேன் யூ கம் டு எடின்போரோ ஃபார் த ஃபோர்த் வீக் ஆஃப் மே? அடுத்தது, அடுத்து இந்த இடத்துல ஐ டிஃப்தாங் போட்டிருக்காங்க. ஸோ ஐ, விஐ வந்து ஆன் த லைனில் போட்டிருக்காங்க. ஸோ ஹாவ், ஐ ஹாவ் கிவன் த செக். சே போட்டு கே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பென்வல். ஸோ செக் டு மை நெஃப்யூ. ஓகேங்களா? இந்த இடத்துல என் போட்டு பென்வல் வச்சுருக்காங்க. பண்ணே ஃபி வி போட்டு யூ வச்சுருக்காங்க. அப்போ நெஃப்யூ. ஓகேங்களா? ஃபஸ்ட்லேருந்து படிக்கலாம். ஐ ஹாவ் கிவன் த செக் டு மை நெஃப்யூ. ஐ ஹாவ் கிவன் த செக் டு மை நெஃப்யூ. அடுத்து இந்த இடத்துல டவுன்லோட் அச்சு போட்டிருக்காங்க. டவுன்லோட் அச்சு போட்டுட்டு இந்த இடத்துல ஈவோ வச்சுருக்காங்க. ஸோ ஹீ ஷுட் கோ அண்டு சி த லார்ஜ். ஜேயை வந்து எப்போது லைனில் போட்டால் லார்ஜ். லார்ஜ் ஷிப் லையிங். இந்த இடத்துல ட்ரைஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எல் போட்டு லை இங், லையிங். ஓகேங்களா? லையிங் பியாண்ட். ஓகேங்களா? யூ வந்து எபோ த லைனில் போட்டால் பியாண்ட் த பாய். ஓகேங்களா? பி போட்டு ஆய் வச்சுருக்காங்க. அப்போ பாய். ஃபஸ்ட்லேருந்து படிக்கலாம். ஹீ ஷுட் கோ அண்டு சீ த லார்ஜ் ஷிப் லையிங் பியாண்ட் த பாய். ஹீ ஷுட் கோ அண்ட் சீ த லார்ஜ் ஷிப் லையிங் பியாண்ட் த பாய். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம்.
இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது பாய்னு சொல்லிட்டேன், அப்போ வந்து பிஓஒய் பாயா இல்லை பியூஓஒய் பாயா அப்படிங்கிறது சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஷிப்னு வந்துருச்சு. ஸோ ஷிப்னா அது வந்து லையிங் பியாண்ட் த பாய்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அந்த ஷிப் வந்து பாய்க்கு பின்னாடி லையாக இருக்குது, அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல டிஃப்தாங் வந்து போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஆன் த லைனில் ஹவ் போட்டால் ஹவ்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஹவ் கேன் த பியூட்டி பியை த்ரூ த லைனில் போட்டதுனால, இப்போ பியை வந்து த்ரூ த லைனில் போட்டிருக்காங்க. அதனால் ஏன்னா இந்த இடத்துல யூ டிஃப்தாங் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூ வந்து தேர்ட் பிளேஸ், அதனால தான் த்ரூ த லைனில் போட்டிருக்காங்க. இப்போ பியூடி பியூட்டி ஆஃப் த ஐயில் ஃபெயில் டூ, இந்த இடத்துலையும் டவுன்வேர்டு எல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு நான் போகிற சாப்டரில் நான் சொல்கிறேன். அது அந்த எல் வந்து ஏன் டவுன்வேர்டாக போட்டிருக்கோன்னு அது போகிற சாப்டரில் வரும், நான் அதை அப்போ சொல்கிறேன். ஃபெயில் டு அப்பீல் டு த டியூக், டி போட்டு யூ போட்டு கே போட்டிருக்காங்க. ஸோ டியூக் ஃபஸ்ட்லேருந்து படிக்கலாம். ஹவு கேன் த பியூட்டி ஆஃப் த ஐயில் ஃபெயில் to appeal to the duke. How can the beauty of the eel fail to appeal to the duke? Okayla adutha d on the line la potturanga. So do they assume assume the first che potturanga, che potittu I vechirukanga appo che I chai n potu that ul vechirukanga appo na China to be. இந்த வார்த்தை எங்கே பார்த்துருக்கீங்க ஞாபகம் இருக்கா? போன எக்ஸசைஸில் வந்துச்சு. ஸோ அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிங்கன்னா ஜே போட்டிருக்காங்க. ஜே போட்டு இந்த இடத்துல பென்வோல் வச்சுருக்காங்க. இப்போ ஜென் ஜே பென்வோல் வச்சு என்ன படிக்கணும்? இப்போ ஜென் நியூ ஜென்யூன். ஓகேங்களா, கொஸ்டின் மார்க் ஃபஸ்ட்லேருந்து படிக்கலாம். டூ தே அஸ்யூம் த சைனா டு பி ஜென்யூன், டூ தே அசியூம் த சைனா டு பி ஜென்யூன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இதை வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதோட டிக்டேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க தினகர் ஸ்ரீனோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.